டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபி பட்டத்து இளவரசர் பேச்சுவார்த்தை. அணுசக்தி பெட்ரோலியத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. புற்றுநோய் மருந்துகளுக்கான வரி விகிதம் 12% இருந்து 5% குறைப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் முடிவு. அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேச்சுக்கு மத்திய அமைச்சர்கள் கண்டனம். வெளிநாட்டில் இந்தியாவை களங்கப்படுத்துவது தேச துரோக குற்றத்திற்கு சமம் என குற்றச்சாட்டு. ஒற்றுமை சிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறானவை. பிஐபியின் உண்மை கண்டறியும் அலகு விளக்கம். ₹2,666 கோடி முதலீட்டில் 5,365 பேருக்கு வேலை வாய்ப்பு. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். பல்வேறு சீர்மிகு திட்டங்களை செயல்படுத்துவதால் கல்வித்தரத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. மாநில அரசு அறிக்கை. மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்விக்கான நிதியை போராடி பெறுவோம். மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் அஇஅதிமுக கலந்து கொள்ள வேண்டும். கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு. தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் விமானங்கள் சராமாரி குண்டு வீசியதால் 40 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என ஐநா மீண்டும் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பரஸ்பர நல்லுறவுகள் குறித்து ஆலோசித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே அணுசக்தி பெட்ரோலியம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையத்தை இயக்கி பராமரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அணுசக்தி கழகமும் எமிரேட்ஸ் அணுசக்தி நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன. மீண்டும் நீண்ட காலத்திற்கு திரவ இயற்கை எரிவாயுவை வழங்குவது தொடர்பாக இந்தியன் ஆயில் நிறுவனம் மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு இடையேயும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதனிடையே ஐக்கிய அரபு அமீரக பட்டத்து இளவரசர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அங்கு மரக்கன்று ஒன்றையும் அவர் நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற இளவரசர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நெருங்கிய நட்புறவு தொடர்வதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு நாட்டு மக்கள் இடையேயான உறவும் சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தார். இணைய வழி குற்றங்களை தடுப்பது அவசியமானது என்றும் இதை கூட்டு பொறுப்பு மூலமே செயல்படுத்த முடியும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய இணையவழி குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் முதலாவது அமைப்பு தின விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் பல முக்கிய முன்முயற்சிகளை தொடங்கி வைத்தார். இணையவழி குற்றங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். साइबर स्पेस बनाने के अभियान में जुड़े हैं वो सभी का इस मौके पर मैं हृदय से स्वागत करता हूं। भाइयों बहनों, जब I4C की स्थापना की गई तो जैसे आगे बताया गया एक विचार के आधार पर इसकी शुरुआत हुई और वो विचार देश की जरूरियातों को देखते हुए एक टोली ने विचार के बीच के रूप में இந்த விழாவில் மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய் குமார்,
உள்துறை செயலாளர், உளவுத்துறை இயக்குனர், உள்நாட்டு பாதுகாப்பு சிறப்பு செயலாளர்கள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள், காவல்துறை தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புற்றுநோய்க்கான மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரி 12%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய அவர், உப்பு சேர்க்கப்பட்ட நொறுக்கு தீனிகள் போன்ற உணவுப் பொருட்கள் மீதான வரி 18%-லிருந்து 12%-ஆக குறைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார். அரசு அல்லது தனியார் நிதியுதவியை பெற்று பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில்களில் பொருத்தப்படும் மேற்கூரை குளிர்சாதன இயந்திரங்கள் 28% வரி விதிப்பில் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் இருக்கைகள் மீதான வரி 18%-லிருந்து 28%-ஆக உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் அறிவித்தார். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு தொடர்பாக முழுமையாக ஆராய அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்களை உறுப்பினராக கொண்ட இக்குழு அடுத்த மாத இறுதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறினார். இது தவிர இழப்பீட்டு செஸ் வரியின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்யவும் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டதாக அவர் கூறினார். Those institutions which have obtained income tax exemption can receive research funds both from public, which is government, and from private, and they shall not pay GST. They are exempted from paying the GST. எரிசக்தி சந்தையில் உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரியாத் நகரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் முக்கிய இடம்பெற்றுள்ளதாக கூறினார். இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையேயான ஆழமான ஒத்துழைப்பு சந்தை நிலவரத்தை நிலைப்படுத்தி புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்து எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். காசா பிரச்சினையில் இந்தியாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை எடுத்துரைத்த அவர், தீவிரவாதம் மற்றும் பிணை கைதிகள் விவகாரத்தை இந்தியா கண்டிக்கும் அதே வேளையில் தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நடவடிக்கையும் மனிதாபிமான சட்டத்தின் கொள்கை அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர், இந்த விவகாரத்தில் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்பட இந்தியா ஒத்துழைக்கும் என்றும் கூறினார். Understandably, our foremost concern. India's position in this regard has been principled and consistent. While we condemn acts of terrorism and hostage taking, we are deeply pained by the continuing death of innocent civilians. Any response must take into account the principles of humanitarian law. We support a ceasefire as soon as possible. On the larger issue, we have consistently stood for a resolution of the Palestinian issue through a two-state solution. We have also contributed to the building of Palestinian institutions and capacities. Where humanitarian situation is concerned, we have provided relief and increased our support to UNRWA. இதனிடையே ஜெர்மனியில் 2 நாள் பயணமாக அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று பெர்லின் புறப்படுகிறார். ஜெர்மனியில் அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் ஒத்துழைப்புக்கான எதிர்கால வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். ஜெர்மன் பிரதமர் ஓலஃப் ஸ்கால்ஸ் அடுத்த மாதம் இந்தியா வரவுள்ள நிலையில் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த பயணம் அமையும் என கூறப்படுகிறது. ஆன்மீகத்தில் அரசியலை கலக்க வேண்டாம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிள்ளையார் சிலைகளை வைக்க
திமுக அரசு கடும் நெருக்கடி கொடுத்ததாகவும் அதையும் தாண்டி மக்கள் எழுச்சியுடன் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்றும் அதை திமுக அழிக்க நினைத்தால் நடக்காது என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் தொடர்ந்து கொலைகள் நடக்கும் அளவுக்கு மிக மோசமான நிலை உள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். ஒவ்வொரு கிராமத்தில் கூட 20-லிருந்து 25 பேர் இளம் விதவைகளாக இருக்கின்ற கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைக்கு காரணம் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள். அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தெரியவில்லை. டாஸ்மார்க் கடைகளை குறைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பதிலாக டாஸ்மார்க் கடைகளை உயர்த்தி டாஸ்மார்க் கடைகளை அதிகப்படியாக திறந்திருக்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள்களுடைய கடத்திலே திமுகவுடைய நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கிற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்தை ஆட்சி புரிவதற்கு தகுதியற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு அந்த சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய எல் முருகன், தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக கொண்டாடும் விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்காததை குறை கூறினார். முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவானவர் என்றும், அவர் இந்துக்களின் பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்வதில்லை என்றும் முருகன் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மத்திய அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு இது தொடர்பாக பேட்டியளித்துள்ள மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், அமெரிக்காவில் இந்தியாவை களங்கப்படுத்துவது தேச துரோக குற்றத்துக்கு ஒப்பானது என்று கூறினார். தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்ததன் வெளிப்பாடாக ராகுல் காந்தியின் அமெரிக்க பேச்சு அமைந்துள்ளது என்று கூறினார். இந்தியாவில் காங்கிரஸும் பாஜகவும் எதிரெதிர் கட்சிகளாக இருந்த போதிலும் வெளிநாட்டுக்கு சென்றால் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் போல இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றும் சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது தாம் அமெரிக்கா சென்றபோது அவரை பற்றி உயர்வாக கருத்து தெரிவித்ததை சௌஹான் சுட்டிக்காட்டினார். ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணம் மக்களை ஒன்றிணைக்க தவறிவிட்டது என்று அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமது வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவுரை கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், வெளிநாட்டு பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ராகுல் காந்தி ஒருபுறம் பாரத ஒற்றுமை குறித்து பேசுவதாகவும், மறுபுறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அபத்தமான கருத்துக்களை கூறி மத்திய அரசை விமர்சிப்பதாகவும் ஹர்தீப் சிங் பூரி குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் டாலஸில் பேசிய ராகுல் காந்தி வேலையில்லா திண்டாட்ட பிரச்சினையை எழுப்பியிருந்தார். அப்போது சீனா போன்ற நாடுகளில் உற்பத்தியை பெருக்கி வருவதாகவும், இந்தியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் நுகர்வுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியிருந்தார். கடந்த சில தசாப்தங்களில் உலகளாவிய உற்பத்தி சூழல் பெருமளவுக்கு மாறியிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வணக்கம். நான் உங்க தலைவாசல் விஜய் பேசுறேன். நிறைய அப்பா கதாபாத்திரங்கள் நான் பண்ணியிருக்கேன், அது நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு பிடித்த ஒரு அப்பா கதாபாத்திரம் இப்போ தூர்தர்ஷன்ல ஓடிட்டு இருக்கிற சக்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தொலைத்தொடர்ல சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய கிரியேட்டிவ் டைரக்ஷன்ல நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம். நலபாகம் நடராஜன் அப்படின்றத என்னுடைய கதாபாத்திரம். அதாவது ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு ரெண்டு பொண்ணுங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து ஐபிஎஸ், இன்னொரு பொண்ணு வந்து ஒரு லாயர். ஸோ இந்த லாயர் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன, பிகாஸ் த டீல் வித் த பப்ளிக் லைஃப். அந்த மாதிரி டென்ஷனாக வர்ற பசங்களை எப்படி ஒரு பிரச்சனையாக ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணி முடிக்கலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கதாபாத்திரம். ஸோ
எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் இது. ஸோ தயவு செய்து நீங்க பார்த்து இதை ரசியுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து இந்த கேரக்டர்ல இருக்கிற ஒரு பாசிட்டிவ்னஸை எடுத்துட்டு என் வீட்லயே நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் வந்து பிளான் பண்றேன். பிகாஸ் சினிமாவில் வர்றது வந்து நம்ம நிஜ லைஃப்ல இருக்கிற கதாபாத்திரம் தானே கேரக்டராக வருது. சக்தி ஐபிஎஸ் நம்மளுடைய தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 முதல் 10 வரை, இதனுடைய மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் மதியம் 12:30 முதல் 1 வரை. செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிகாகோவைச் சேர்ந்த ஆட்டோமேஷன் நிறுவனங்களுடன் 2,666 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,365 பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஜாபில் நிறுவனத்துடன் 2,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் திருச்சியில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் அளிப்பதற்கும் அமைப்பதற்கும், ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனத்துடன் 666 கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் மின்னணு உற்பத்தி நிறுவன விரிவாக்கத்திற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடன் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளின் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்வின் போது தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRB ராஜா, அத்துறையின் செயலாளர் அருண்ராய் மற்றும் ஜாபில், ராக்வெல் ஆட்டோமேஷன், ஆட்டோடெஸ்க் ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு சீர்மிகு திட்டங்களை செயல்படுத்துவதால் கல்வி தரத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் சார்பில் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதல் அனைவருக்கும் தரமான உயர்ந்த கல்வி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கல்வித்தரத்தை மேம்படுத்த 1,086 கோடி ரூபாய் செலவில் 614 பள்ளிகளில் வகுப்பறைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 551 கோடி ரூபாய் செலவில் 28,794 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள், 436 கோடி ரூபாய் செலவில் 8,863 பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் கட்டப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அஇஅதிமுகவும் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2 மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறது. இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கை தேசிய கொள்கையாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சிறப்பு நிதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரச்சாரத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மது விற்பனை மூலம் வருவாயை அரசு பெருக்க நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறினார். ஒட்டுமொத்தத்தில் நாட்டின், தேசத்தின் மனித வளம் முக்கியமானது. மனித வளத்தைப் போல உயர்ந்த ஒரு செல்வம் ஒரு தேசத்திற்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. வேறு எந்த செல்வமும் உயர்ந்த செல்வம் இல்லை. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ், அதுதான் மிக முக்கியமானது. எல்லோரையும் குடிநோயாளிகள் ஆக்கிவிட்டு நாட்டை வல்லரசாக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் குடிநோயாளிகளை உருவாக்கிவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு, மகளிர் மாநாடு அக்டோபர் 2 நடைபெறுகிறது. ஒற்றுமை சிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறானவை என PIB-யின் உண்மை கண்டறியும் அலகு விளக்கம் அளித்திருப்பது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். ஒற்றுமை சிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறானவை என்று PIB எனப்படும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் அலகு விளக்கம் அளித்துள்ளது.
ஒற்றுமை சிலை எந்த நேரத்திலும் உடைந்து விழும் நிலையில் இருப்பதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் மக்களை தவறாக வழி நடத்துவதாகவும் அந்த அலகு தெரிவித்துள்ளது. குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தின் மோகன்பூர் பகுதியில் நடைபெற்ற வித்தியாசமான ஆர்ப்பாட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அங்குள்ள லக்கியாபூர் பைஜ்நாத்பூர் சாலையின் மோசமான நிலையை கண்டித்து அப்பகுதி மக்கள் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடந்த 10 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாமல் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக கேதார்நாத் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி யாத்ரீகர்கள் 5 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மாநில பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கிலோ எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பக்ராய்ச் பகுதியில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்களை அச்சுறுத்தி வந்த 6வது ஓநாய் வனத்துறையினரின் கூண்டிற்குள் சிக்கியது. அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஓநாய்கள் கிராமங்களை மறைந்திருந்து தாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தன. இந்நிலையில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் 6வது ஓநாய் சிக்கியுள்ளது. இதனால் கிராம மக்கள் அச்சம் நீங்கி நிம்மதி அடைந்தனர். சிக்கிக் கொண்ட ஓநாயை வனத்துறையினர் வனவிலங்குகள் பாதுகாப்பு முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் 3ஆம் நாளான நேற்று நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 20க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டன. இந்த சிலைகள் விநாயகர் சதுர்த்தி விழாவின் 3ஆம் நாளான நேற்று முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தாமரை குளத்தில் கரைக்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகர மற்றும் ஒன்றிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 72 பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. பொள்ளாச்சி சாலையில் துவங்கிய ஊர்வலம் பெரிய கடை வீதி, ஜவுளிக்கடை வீதி, சுல்தானியா பள்ளி வாசல் வழியாக அமராவதி ஆற்றில் நிறைவடைந்தது. அங்கு அந்த சிலைகள் அனைத்தும் ஆற்றில் கரைக்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரில் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த 38 விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த விநாயகர் சிலை ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் ஊகீரனூர் பெரிய ஏரியில் விசர்ஜனம் செய்யப்பட்டன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் உள்ள சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் 3வது நாளில் முல்லை பெரியாற்றில் கரைக்கப்பட்டன. தங்க விநாயகர், வெள்ளி விநாயகர், கற்பக விநாயகர் என மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பவனி வந்த விநாயகர் சிலைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். செண்டை மேளம், தாரை தப்பட்டை வாத்தியங்களின் இசைக்கு ஏற்ப இளைஞர்கள் உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், மோகனூர், ஜேடர்பாளையம், இறையமங்கலம், பரமத்திவேலூர் உள்ளிட்ட 17 இடங்களில் உள்ள காவிரி ஆற்றங்கரை ஓரங்களில் நேற்று முதல் விநாயகர் சிலைகள் கரைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதன்படி சில பகுதிகளைச் சேர்ந்த விநாயகர் சிலைகள் பக்தர்களால் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு மோகனூர் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டு வருகின்றன. விநாயகர் சிலைகள் விசர்ஜனத்தை ஒட்டி இந்த மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கல்விக்காக மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள நிதியை மீண்டும் போராடி பெறுவோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு நிதி வழங்காததை பற்றி பேசாமல் பாஜகவினர் மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், மணப்பாறையில் ஜாபில் நிறுவன தொழிற்சாலை அமைவதால் திண்டுக்கல் சுற்றுவட்டார மக்கள் பயன்பெறுவர் என்றும், மணப்பாறையில் ஜாபில் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதன் மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறினார். இதுவரை காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வந்த எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள் தற்போது திருச்சிக்கு வரவுள்ளன என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள்.
தஞ்சாவூரில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா தொடங்கி வைத்தார். கைவினை கலைஞர்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அங்குள்ள அரண்மனை வளாகத்தில் இந்த கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நவகிரகங்கள், காமாட்சி தங்கரதம், கிருஷ்ணர் சிலை, குபேரன், கருட சேவை, அஷ்டலட்சுமி உள்ளிட்டவையும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள பொம்மைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் சுய உதவி குழுக்களுக்கு 1537 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நீலமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 59 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கடனுதவிக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த், மகளிர் சுய தொழில் செய்து வாழ்வில் முன்னேற அரசின் நலத்திட்ட உதவிகள் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். அரசாணை 243 ரத்து செய்ய கோரியும் பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியும் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் சார்பில் மாநிலம் முழுவதும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டையில் முத்துக்கடை பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் பதுக்கல், கடத்தல் உள்ளிட்டவை அதிகரித்து வருவதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே காரணம் என கூறியுள்ளார். தவறு செய்பவர்களை விரைவில் கண்டுபிடிப்பதுடன் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் காசா இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ஐநா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 57வது அமர்வில் உரையாற்றிய கவுன்சிலின் தலைவர் வோல்கர் டக், போரால் இருதரப்புக்கும் ஏற்பட்ட சேதத்தை குறைக்கும் வகையில் போர் நிறுத்தத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார். இதனிடையே தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் 40 பேர் கொல்லப்பட்டனர், ஏராளமானோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம், ஹமாஸ் அமைப்பினரின் கான் யூனஸ் பகுதியில் உள்ள நடவடிக்கை மையத்தின் மீது இஸ்ரேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அப்பாவி மக்கள் உயிரிழப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்கியிருக்கும் இடம் என்று ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருந்து கொண்டு ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. செமி கண்டக்டர் உற்பத்தியில் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்து செயல்பட தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இந்தியா உத்திப்பூர்வ கூட்டாண்மை அமைப்பு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அமெரிக்காவின் வெளியுறவு துணை அமைச்சர் கர்ட் கேம்பல், சர்வதேச தொழில்நுட்ப பாதுகாப்பு மற்றும் புத்தாக்க நிதியின் கீழ் உலகளாவிய செமி கண்டக்டர் சூழலில் உள்ள வாய்ப்புகளை அதிகரிக்க இந்தியா உடனான இந்த கூட்டாண்மை உதவும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா உடனான அமெரிக்க நட்புறவை விரிவுபடுத்த பைடன் நிர்வாகம் எடுத்துள்ள பல நடவடிக்கைகளில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை உச்சத்திற்கு கொண்டு செல்ல இரு நாடுகளிலும் தொடரும் அரசுகள் முன்னுரிமை அளித்து வருவதாக கேம்பல் கூறியுள்ளார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் நேபாளம் முழு உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணியில் இணையும் 101வது நாடாக நேபாளம் மாறியுள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அங்கீகாரத்தை நேபாளம் புதுதில்லியில் நேற்று ஒப்படைத்ததாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இரு நாட்டு வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் சூரிய சக்தி ஒப்பந்தத்திற்கான ஆவணங்களை பகிர்ந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.